இன்னைக்கு சூழ்நிலை பேஷண்ட் ரொம்ப கவலைப்படுறாங்களா இல்லை டாக்டர் பயப்படுறாங்களே ஒரே குழப்பமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு மூணு பேஷண்ட்டை ஒரு டாக்டர் பார்க்குறாரு, அதான் உங்களுக்கு லைவாக அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். அதனால் பயந்துறாங்க என்ன செய்ய போகிறாங்க இல்லை எது செய்ய போகிறாங்க இல்லைன்னு சொல்லி. கிளினிக்கை திறந்தாலே அவத்தான் உறுத்தனீங்கண்ணுமே கிட்டிருப்பானா? ஹலோ, வாங்க வாங்க. எனக்கு டைம் இல்லை, நான் செக் பண்ணணும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஹலோ, என்ன ஆரம்பமே தகராறு வராது? நீங்க தான் டாக்டரா? ஆமா ஆமா ஆமா. அதாவது ஒரு நிமிஷம், போன் வந்துருச்சு. ஹலோ, மார்ச்சூர்ல இருந்தா பேசுறீங்க? ஆமா ஆமா, 10 மணிக்கு ஆபரேஷன். நீங்க ஒரு 10 ஆளுக்கு வந்து பாடி எடுத்துக்கங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ சொல்லுங்க டாக்டர். இன்னொரு நிமிஷம். ஹலோ ஹலோ, ஆ மாலதி, நர்ஸ் மாலதி. 6 நம்பர் பேஷண்ட் என்னாச்சு? அவுட்டா? சரி சரி, 100ல அங்கே அவுட்டு தானே? 100லிஞ்சாவும். சரி பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு 10 நிமிஷத்தில் ஒரு பேஷண்ட் வருவாங்க, ரெடியாக இருங்க. டாக்டர் நான் போயிட்டு வரேன். ஹலோ, ஒன்றும் நான் வாங்குவாங்க, அது வேறு விஷயமா பேசிக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக நீ உங்களை அனுப்ப. எக்ஸாம்பிள் போயிடுவேன். என்ன உயிரே இல்லை? ஹலோ, காதலை மாட்டுங்க சித்தர். யோ, உன் காதலை மாட்டியா? அப்பா, அதனால வேறு ஒன்றும் இல்லை, பேசிக்கிறாங்க. என்ன ரிங் டோன்னு எஃப்எம்லாம் வருது? உள்ளே என் செல்ஃபோன் இருக்கு. ரொம்ப அகராஜ் அதிகமாக இருக்கும் போல. சரி, தூக்குங்க. யோ, கையை தூக்கியா? அப்படி சொல்லுங்கவே இருக்க. அஷ்ட வீடு ஆத்தா விட அதிலும் தெரித்த மாமியார் வீடு மாதிரி என் கதையாக இருக்குது. கையை தூக்கியா? நிற்கவே இல்லையா? எப்படி கப்படிக்குது? அந்த கையை தூக்கு, அதுக்கு இந்த கையை பரவாயில்ல போல. கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கு, கொஞ்சம் வெயிட் போடணும். என்ன பண்ணலாம்? ஏன் இப்போ நல்லா சினிமா அழகாக தானே, ஏன் வெயிட் போடன்றீங்க? இல்லை டாக்டர், வெயிட் போட்டே ஆகணும். ஏங்க, என் பொண்டாட்டி நீ தூக்கி எரிஞ்சு பேசுகிறான். செலவு கை போச்சா? எல்லாமே ரெட்டும் அடுத்து வருவாங்க. சரியா? ஓகே. எப்படி எப்படி ஆள் வர்றாங்க பாருங்க. ஹலோ ஹலோ, ஆ சொல்லுங்க சார். டாக்டர், ஆ சொல்லுங்க. நாங்கள் அபிராமி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். சார், ஏசி வாங்கினீங்க, இந்த மந்த் டியூ இன்னும் 8500 வரலையே சார். நான் ஒரு மணி நேரத்தில் போய் அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நர்ஸு மாலதி, சொல்லுங்க சார். அந்த 6 நம்பர் பேஷண்ட் உடனே ஒரு 8500 ஒரு ஆபரேஷன் பண்ணு. ஓகே டாக்டர். ஏன்னா 8000 தேவைப்படுது உடனே. ஓகே டாக்டர். ஆ, எலக்ட்ரானிக் ஏசி அனுப்பணும். ஓகே டாக்டர், அனுப்பிட்டு அங்கே அனுப்பிடுங்க. தேங்க்யூ டாக்டர். ஆ ஓகே, அடுத்த பேஷண்ட் அனுப்புப்பா. பகல்லே பஸ் மாடி தெரியும், இருட்டில் எப்படி எருமாடி தெரியுன்ற மாதிரி வர்ற பேஷண்ட் ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரியா இருக்கு. டாக்டர் குட் ஈவினிங். ஆ வாங்க. என்ன கேட்கவே முடியல டாக்டர். அப்படியா? கால் ஆணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கால் ஆணியாக எடுத்துருவோம், நீங்கள் அடுத்த வாரம் வரணும். எதுக்கு டாக்டர்? மீதி முக்கால் ஆணி எடுக்கணும்ல. போவீங்க ஒரு வாரம் கிளினிக் பார்த்துக்கப்பாரு. ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாரு, அவரு அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு 20 வருஷமா வந்துட்டு போயிருக்கிறார். இந்த பையன் வந்து கிளினிக் போனவனே ஒரு வாரத்திலேயே சரி பண்ணிட்டான். வந்து ஹாப்பியா சொல்லியிருக்கான், அப்பா 20 வருஷமா ஒருத்தட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தார்ல, அவரை ஒரு வாரத்திலேயே கிளியர் பண்ண. ஆடா பாவி, அவரை வச்சு தானடா உன்னை மெடிக்கல் காலேஜே படிக்க வச்சாங்க. இதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவரோட ஒரு டாக்டர் நின்று பேசிகிட்டு இருந்தார். நான் வந்த உடனே ரொம்ப பெருமையாக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஆக்சுவலாக இவர் தாங்க டாக்டர், அவர் பேரை சொல்லி நான் இன்றைக்கி உயிரோடு நல்லா இருக்கேன்னா அது காரணம் இவர் தாங்க அப்படின்னாரு. அவர் சரின்னு கிளம்பி போயிட்டார். நான் கேட்டேன், அப்படியே உங்கள் உடம்புக்கு என்ன வந்தது, அவர் எப்படின்னார். எனக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இன்னொருத்தருக்கு பண்ணிட்டாரு பார்த்துக்கலாம். மணி என்ன, பத்தா ஒரு 10 ஏக்கருக்கு வாங்க பாடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அது நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். ஒரு பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே இட்டுன்னு போகும்போது பேஷண்ட் நடுங்கினேன் தான்.
டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா நடுங்கிற, வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் டாக்டர்னா. டக்குன்னு பேஷண்ட் பார்த்தா டாக்டர் நடுங்கி நிற்கிறார். நீங்க ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க, ரொம்ப உண்மையிலே நல்லா செஞ்சீங்க. ஓகே முத்து அரவிந்த், தேங்க்யூ சார்.